செய்திகள் தொடர்கின்றன. எகிப்தில் இடைக்கால அரசிற்கு எதிராக நடந்த கலவரத்தில் கிளர்ச்சியாளர்களும் போலீசாரும் பயங்கரமாக மோதிக்கொண்டனர். இதில் 12 பேர் பலியானார்கள், 100 காயமடைந்தனர். எகிப்தில் கடந்த பிப்ரவரி மாதம் ஹோலினி முபாரக் தலைமையிலான ஆட்சியை அகற்றக்கோரி மக்கள் புரட்சியில் ஈடுபட்டனர். அந்நாட்டில் தொடர்ந்து 18 நடந்த அந்த போராட்டத்திற்கு பின் அங்கு ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது. இதைத் தொடர்ந்து அங்கு ராணுவ தளபதியாக இருந்த ஹுசைன் தந்தாவி தலைமையில் இடைக்கால அரசு ஆட்சி அமைந்துள்ளது. ஆனால் இடைக்கால அரசும் ஹோசினி முபாரக்கின் ஆட்சி போலவே இருப்பதாக கூறி பொதுமக்கள் தாரீஃப் சதுக்கத்தில் கடந்த 2 முன்பு மீண்டும் போராட்டத்தை தொடங்கினர். இந்த கலவரம் நேற்று வலுத்தது. இதில் கிளர்ச்சியாளர்கள் எகிப்திய உள்துறை அமைச்சக அலுவலகம் அமைந்துள்ள தாரீர் சதுக்கம் பகுதிக்கு பேரணியாக திரண்டு வந்தபோது போலீசார் அவர்கள் மீது கண்ணீர் புகை குண்டுகளை வீசியும் தடியடி நடத்தியும் கலைத்தனர். இந்த மோதலில் 12 பேர் கொல்லப்பட்டனர், 100 காயமடைந்தனர். அமெரிக்காவில் அடுக்குமாடி கட்டிடத்தை தகர்க்க வெடிகுண்டு தயாரித்த தீவிரவாதியை காவல்துறையினர் கைது செய்தனர். அமெரிக்காவில் மின்காட்டன் அடுக்கு மாடி குடியிருப்பு அருகே சந்தேகப்படும் வகையில் நின்றிருந்த மர்ம மனிதன் ஒருவனை காவல்துறையினர் பிடித்து விசாரித்தனர். அப்போது அவன் அந்த குடியிருப்பை தகர்க்க பைப் வெடிகுண்டு ஒன்றை தயாரித்துக் கொண்டிருந்தது தெரியவந்தது. அவனது பெயர் ஜோஸ்பி மெண்டல். 27 வயதான ஃபிமெண்டல் ஈராக் மற்றும் ஆப்கானிஸ்தானிலிருந்து வாபஸ் ஆகும் அமெரிக்க வீரர்களை கொல்ல தாம் சதித்திட்டம் தீட்டியதாக தெரிவித்தான். இதையடுத்து அவனை கைது செய்த காவல்துறையினர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். கைது செய்யப்பட்ட ஜோஸ் ஃபிமெண்டல் மீதான குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டால் அவன் ஆயுள் முழுவதும் சிறை தண்டனை அனுபவிக்க வேண்டி வரும் என்று கூறப்படுகிறது. மீண்டும் முக்கிய செய்திகள். பால் விலை மற்றும் பேருந்து கட்டண உயர்வை கண்டித்து நாளை மறுநாள் தமிழகம் முழுவதும் உண்ணாவிரத போராட்டம் நடத்தப்படும் என்று தேமுதிக நிறுவனத் தலைவரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான கேப்டன் விஜயகாந்த் அறிவித்துள்ளார். சொத்து குவிப்பு வழக்கில் பெங்களூர் தனி நீதிமன்றத்தில் இன்று ஜெயலலிதா மீண்டும் ஆஜராக உள்ளார். வரலாறு காணாத விலைவாசி உயர்வு, கடுமையான பணவீக்கம், இந்த சூழ்நிலையில் நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் இன்று தொடங்குகிறது. பணி நீக்கம் செய்யப்பட்ட மக்கள் நல பணியாளர்களை இன்று காலைக்குள் பணியில் சேர்க்க வேண்டும் என்று தமிழக அரசிற்கு சென்னை உயர்நீதிமன்றம் அதிரடி உத்தரவு பிறப்பித்துள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் பிற்பகல் 1 உங்களது பிரச்சனைகளுக்கு உடனடி தீர்வு காண 301-134-600 என்ற கேப்டன் டிவியின் தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளவும். வணக்கம். வணக்கம்.